இலங்கை கடற்பரப்பில் இலங்கைக்கு சொந்தமில்லாத சீனாவின் பிராந்தியம் ஒன்றை உருவாக்கும் சீனாவின் திட்டமே இலங்கை துறைமுக நகரம் எனப்படும் போர்ட் சிட்டி என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கான நாடாளுமன்ற சட்ட நகல் ஒன்றை நாடாளுமன்றத்தில் பிரதமர் முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த சட்ட நகலை தோல்வி உறச் செய்ய வேண்டியது சகலரதும் கடமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நம் நாட்டு கடல் எல்லையில் நிர்மாணிக்கப்படுகின்ற கடல் நகரம் அல்லது துறைமுக நகரமே இந்த போர்ட் சிட்டி ஆகும். சீன நிறுவனம் சுமார் 9000 கோடி ரூபாய் செலவில் 269 ஹெக்டேர் பரப்பளவில் துறைமுக நகரை அமைத்து வருகிறது. தற்பொழுது இந்த திட்டத்தில் ஏராளமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த துறைமுக நகரம் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார மையமாகவும் தொழில் நகரமாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. 50% நிலம் வீடுகள் கட்டவும் மீதி 50% நிலம் மற்ற கட்டமைப்புகளுக்கும் ஒதுக்கப்படுவதாக கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நகரை இலங்கையின் வரைபடத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கும் விழாவும் நடைபெற்றதோடு அதிகாரப்பூர்வமாக நிலம் இணைக்கப்பட்டும் இருந்தது. இந்நிலையில் குறித்த திட்டம் பற்றிய முன்னோக்கிய செயற்பாடுகள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பது பற்றி பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ மூலம் ஒரு சட்டநகல் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டநகல் பெரும்பான்மையோடு நிறைவேறினால் அதில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த நகரம் இயங்கும். இந்நிலையில் இந்த சட்ட நகலில் உள்ள விடயங்கள் பற்றி ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஏற்பாடு செய்திருந்தார். இந்த துறைமுக நகரம் இலங்கை நாட்டுக்கு சொந்தமானது என சொல்ல முடியுமா? கொழும்பு வராய நகரே ஆர்த்து கொஞ்சம் சபாவு நாம் பணக்கிட்டும் பத பார்லிமெண்ட். கொழும்பு துறைமுக நகர சட்டநகல் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சைனா ஹாபர் என்ற நிறுவனம் எங்கள் நாட்டு கடலில் 1115 ஏக்கர் காணியை நிறைத்து துறைமுக நகரை உருவாக்குகிறது. இந்த நகரில் 100%க்கு 80% பகுதி அந்த நிறுவனத்துக்கே சொந்தமானது. சைனா ஹாபர் என்ற நிறுவனம் தான் கடந்த காலங்களில் ஜனாதிபதி மற்றும் உறவினர்களுக்கு தேர்தலுக்காக பணம் கொடுத்ததாக ஊடகங்கள் மூலம் தெரிய வந்தன. நானும் அதனை நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளேன். இலங்கை பூமிக்குள் வராத, இலங்கையின் பொதுவான சட்டத்துக்குள் உள்வாங்கப்படாத வேறான ஒரு பிராந்தியமாக இந்த துறைமுக நகரை பெயர் குறிப்பிட வேண்டும் என்று சைனா ஹாபர் நிறுவனம் அச்சுறுத்தல் விடுத்து வந்தது. அது உண்மையில் அரசாங்க யோசனை அல்ல, மாறாக சைனா ஹாபர் நிறுவனத்தின் யோசனை. அதன்படிதான் இந்த சட்டநகல் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனையின்படி 1115 ஏக்கர் நிலத்தில் எந்த பகுதியும் எந்த பிரதேச சபை அல்லது நகரசபைக்கோ அல்லது பிரதேச செயலகத்துக்கோ சொந்தம் இல்லை. මෙම වරාය නගරය අක්කර 1115 යටත් භූමිය ලංකාවේ කිසිදු ප්‍රාදේශ සභාවකට හෝ කිසිදු නගර සභාවකට යටත් නැහැ. இந்த துறைமுக நகரம் எங்கள் நாட்டில் எவ்வாறு நிர்வகிக்கப்படும்? අපේ රටේ එම எங்கள் நாட்டில் உள்ள அப்படியான இடங்கள் மக்கள் தெரிவு செய்கின்ற தலைவர்கள் மூலமே நிர்வகிக்கப்படும். சரியோ பிழையோ, நல்லவர் அல்லது பிழையானவர் என்றாலும் அதுதான் நடக்கிறது. ஆனால் இந்த துறைமுக நகரம் ஜனாதிபதி மூலம் நியமிக்கப்படுகின்ற 7 பேருக்கு கூடாது, 5 பேருக்கு குறையாத சபையை கொண்ட ஆணைக்குழு மூலம்தான். எனவே மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் அதிகாரம் அந்த நகர எல்லைக்குள் இல்லை. ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற அந்த குழு இலங்கையராக இருக்க வேண்டும் என்றும் எங்கும் சொல்லப்படவில்லை. නියෝජන තෝරාපත් කර ගැනීම බලය එම නගර සීමාවට නැහැ. ජනාධිපතිවරයා විසින් අර පත් කරන කොමිසම ස්වභාවයේ සමාජිකී කොතනකවත් කියවෙන්නේ නැහැ ශ්‍රී ලංකා පුරවැසියන් පමණක් විය යුතුයි කියන. එංගල් නාට ව්‍යාපාරිකලුකු තුරේමුක නගරෙල් මුදලීඩු செய்ய முடியுமா? ලංකාවේ කිසිදු ව්‍යවසායකෙකු මෙම නගරයට ගිහිල්ලා ව්‍යාපාර ආරම්භ කරන්න. ඉලංගෙයින් එඳ ව්‍යාපාරිකලුකුම අද නගරෙకు சென்று ව්‍යාපාරத்தை ආරම්භික முடியாது. අපඩි ආරම්භිපදෙන්රල් පණතේ වෙලිගලෙරුඳු කුണ്ടു වර වෙඩුම්. වෙලිනාඩුගලෙල් යෙදකෙන්ර කඩන් මූලමෝ වෙලිනාට මුදලීටාලර ඔරවරුඩෙන් වොන්ඩු සේරදෝ මට්ටමේ දාන් இதனை செய்ய முடியும். அதனால் தான் அது வேறு பிராந்தியமாகிறது. ஹர லாங்கிய வியாபாரிக்குட மெம பிராந்தத்தை துள்ளின வே. ஏக ஏக வென பிராந்தத்தை வின். அப்படி என்றால் துறைமுக நகரில் பணிபுரிகின்றவர்களுக்கு எவ்வாறு சம்பளம் வழங்கப்படும்? கொழும்பு வராய நகரே பலபதேசி துலாக எஹி சிட்ட. கொழும்பு துறைமுக நகரில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்பட்ட நபர் அல்லது நிறுவனம் மூலம் ஒருவரை சேவைக்கு இணைத்துக் கொள்ள முடியும் என்பதோடு அவர்களுக்கு இலங்கை ரூபாய் இல்லாத பெயரிடப்பட்ட வெளிநாட்டு நாணயம் மூலம் மட்டுமே சம்பளம் வழங்க முடியும். அங்கே பணிபுரிகின்றவர்களுக்கு இலங்கை ரூபாய் இல்லாமல் வெளிநாட்டு நாணயம் மூலம் சம்பளம் வழங்கப்படும். அதாவது யுவானில் சம்பளம் கிடைக்கும். எங்கள் நாட்டில் எந்த ஒரு நபருக்கும் தாங்கள் பெறும் வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும். ஆனால் அங்கே வேலை செய்கின்றவர்களுக்கு அந்த வரியை செலுத்த தேவையில்லை. அவர்களுக்கு வெளிநாட்டு தனியார் கணக்குன்றில் அதனை வைப்பு செய்ய முடியும். விதேசிக விவகார முதல்
அப்படி என்றால் இலங்கையர்கள் அங்கே பொருட்களை வாங்க அல்லது வினோதம் அடைய செல்ல முடியுமா? ஸ்ரீலங்காவை புரவசிக்கோ வாசிக்கு இலங்கை நபர் ஒருவர் அங்கு சென்று சில்லறை வியாபாரிகளிடம் பெறும் பொருட்களுக்கு கொழும்பு துறைமுக நகரை விட்டு வெளியில் செல்லும் போது அவருக்கு நியமிக்கப்பட்ட வரியை அவர் செலுத்த வேண்டும். அங்கே சென்று ஒரு படம் பார்க்க முடியும், அங்கு சாப்பிட முடியும். ஆனால் அங்கே பொருட்களை வாங்குவதென்றால் வரியை செலுத்த வேண்டும். அப்படி என்றால் இது வேறு நாடு இல்லையா? அங்கே கசினோ மற்றும் சூதாட்ட விளையாட்டு இருக்குமா? இலங்கை கசினோ சட்டம் இருக்குமா? ஒட்டுவெள்ளி மகாவு சூது பணம் பந்தயம் வைத்தல் மற்றும் சூதாட்ட சட்டம், இதற்கு தான் இவர்கள் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர். கசினோ கொண்டு வர முடியும், வெவ்வேறு சூதாட்டம் கொண்டு வர முடியும். ஒரு மோட்டோ குரோஸ் அமைக்கவும் திட்டம் இருக்கிறது என கேள்விப்பட்டேன். இவைகள் சூதாட்டம். அதற்காக அவர்களுக்கு எங்கள் நாட்டு சூதாட்ட சட்டம் ஒன்று முழுமையாக, இல்லை என்றால் சில சட்டங்கள் லேசாக்கி கொடுக்கப்படும். கசினோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது 1 பில்லியன் ரூபாய் எங்கள் நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டும். மாதாந்தம் 100%-க்கு 40% வரி செலுத்த வேண்டும். எனவேதான் எங்கள் நாட்டில் கசினோக்கள் குறைவாக இருக்கின்றன. அந்த சட்டத்தை முழுமையாக நீக்குதல் அல்லது லேசாக்கி கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இவ்வளவு தளர்வுகள் இருக்கின்றன என்றால் துறைமுக நகரம் இலங்கைக்கு சொந்தமானதில்லையா? இது சீனாவின் ஒரு பிராந்தியமாக மாற்றுவதற்கான திட்டம் ஒன்றுக்கான முயற்சி. இதுவேதான் சீனாவின் ஹாங்காங் திட்டம். எனவே சீனாவின் ஹாங்காங் திட்டம் தான் இலங்கையின் துறைமுக நகர் திட்டம். எனவே இது எங்கள் நாட்டு பொருளாதாரத்தில் மிஞ்சியுள்ள கொழுந்தை முழுவதுமாக அதிகாரம் மிக்க நாடொன்றுக்கு கொடுக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது. எனவே இந்த சட்ட நகலை நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்க வேண்டும். மக்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நாங்களும் நீதிமன்றம் செல்ல முடியுமா என்று பார்க்கின்றோம். இதோடு சீன ஹாங்காங் சலசமதமாய் ஸ்ரீலங்காவை வராய நகர சலசம் போட பார்த்துட்டு எனிசா மீ அப்பிராட்டை ஆர்த்திக்கு இத்திரு வீத்திபின கொந்து நாரட்டியா முழுமணி பலவத் ராஜ்யானுத பவராதீம சந்தா தர்ணத பிரயத்னா எனிசாமிய பார்லிமெண்ட் இது பராஜிட பத்கலி இது வகைமன் மீராட்டை புரவசியா மீட்டரையும்